கிட்டாதாயின் வெட்டன மர கீழோராயினும் தாழ உரை. உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நீங்கள் நம்முடைய அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம் இதுவரைக்கும்? உயிரெழுத்துகள் படித்தோம், மெய்யெழுத்துகள் படித்தோம், ஆயுத எழுத்து படித்தோம், அதுக்கப்புறம் வடமொழி எழுத்து அதாவது கிரந்த எழுத்து படிச்சுட்டு இருக்கோம். சரியா, இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு கிரந்த எழுத்து படிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து வாகனங்கள், வாகனங்கள்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? வெஹிக்கிள்ஸ். இந்த வெஹிக்கிள்ஸுக்கு தமிழில் என்ன பேர், எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். சரியா, முதல்ல நாலஞ்சு வாகனங்களோட பேர் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கிரந்த எழுத்து படிக்கலாம். வாங்க. தொடர் வண்டி, ரயில் வண்டி. தொடர் வண்டி, ரயில் வண்டி. லட்சம் சொல்லுங்க. தொடர் வண்டி, ரயில் வண்டி. தொடர் வண்டி இல்லைன்னா ரயில் வண்டி அப்படின்னா த ட்ரெயின். பேருந்து சொல்லுங்க. பாட்டி பேருந்து. இன்னொரு தடவை பேருந்து. பேருந்துனா என்னது? பாஸ். சிற்றுந்து, மகிழுந்து. சிற்றுந்து இல்லைன்னா மகிழுந்து. லட்சம் சொல்லுங்க. சிற்றுந்து, மகிழுந்து. அப்படின்னா என்னது? அப்படின்னா த கார். மிதிவண்டி சொல்லுங்க. எல்லாரும் ஒரு வாட்டி மிதிவண்டி. இன்னொரு தடவை மிதிவண்டி. மிதிவண்டின்னா என்னது? த பைசைக்கிள். இப்போ என்னெல்லாம் வாகனங்கள் பார்த்தோம்? நம்ம நாலு வாகனங்கள் பார்த்தோம். முதல் வாகனம் என்னது? முதல் வாகனம் வந்து ட்ரெயின். ட்ரெயினுக்கு தமிழில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ரயில் வண்டி இல்லைன்னா தொடர் வண்டி அப்படின்னு படித்தோம். சரியா, அதுக்கு வந்து ட்ரெயின். அதே மாதிரி பஸ்ஸுக்கு என்ன படித்தோம்? பஸ்ஸுக்கு வந்து பேருந்து அப்படின்னு படித்தோம். உந்துன்னா என்னது? எனிதிங் மோட்டார் ஆப்ரேட்டர் வந்து உந்து அப்படின்னு சொல்லலாம். சரியா, உந்து. பேருந்துனா பெருசாக இருக்கிறதுனால பேருந்து. அப்போ பஸ்ஸுக்கு வந்து பேருந்துனா காருக்கு என்னது? கார் சின்னதாக இருக்கு இல்லையா, அதை வந்து சிற்றுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சின்னதாக இருக்கனால சிற்றுந்து. இன்னொரு பேர் என்னது அதுக்கு? மகிழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்னா என்னது? ப்ளஷர். நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா ப்ளஷர் கார் அப்படின்னு. தமிழில் சொன்னோம்னா மகிழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாகனம் படித்தோம். என்னது அது? பைசைக்கிள். பைசைக்கிளுக்கு தமிழில் என்ன படித்தோம்? மிதிவண்டி அப்படின்னு படித்தோம். என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? வாங்க இன்னும் ஒரு நாலு வாகனங்கள் படிக்கலாம். கப்பல் சொல்லுங்க. கப்பல். இன்னொரு தடவை கப்பல். கப்பல் என்னது? ஷிப். பாய்மர கப்பல் சொல்லுங்க. பாய்மர கப்பல். இன்னொரு தடவை பாய்மர கப்பல். பாய்மர கப்பல்னா என்னது? செயலர்ஸ் ஷிப். படகு சொல்லுங்க. படகு. இன்னொரு தடவை படகு. படகுனா என்னது? போட். விசைப்படகு சொல்லுங்க. விசைப்படகு. இன்னொரு தடவை விசைப்படகு. விசைப்படகுனா என்னது? மோட்டர் போட். இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? முதல்ல கப்பல் பார்த்தோம். கப்பல்னா என்னது? ஷிப், த பிக் ஷிப். ஓகே, டைட்டானிக் மாதிரி பெருசாக இருக்குமே அது வந்து ஷிப். தமிழில் வந்து கப்பல். அதுக்கப்புறம் பாய்மர கப்பல் அப்படின்னு பார்த்தோம். பாய்மர கப்பல்னா என்னது? பாய்மர கப்பல் வந்து செயலர்ஸ் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் பெரிய கப்பல் வர்றதுக்கு முன்னாடி இந்த பைரேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரீபியன் பைரேட், பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் படத்தில். அது வந்து பாய்மர கப்பல் இல்லைன்னா செயலர் ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து போட். போட்டுக்கு என்ன தமிழில்? படகு அப்படின்னு பார்த்தோம். சின்னதாக நாலு பேர் உட்காந்து ரெண்டு பேர் உட்காந்து ரோ பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் வந்து படகு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விசைப்படகுன்னு ஒன்று பார்த்தோம். விசைப்படகுனா என்னது? த மோட்டர் போட். சரியா, நாலு போட்டு, அதாவது விசைப்படகு, படகு, கப்பல், பாய்மர கப்பல் எல்லாம் படித்தோம். வாங்க இன்னும் ஒரு நாலு
வாகனங்கள் படிக்கலாம். சரக்கு வண்டி சொல்லுங்க. சரக்கு வண்டி, இன்னொரு தடவை, சரக்கு வண்டி. சரக்கு வண்டினா என்னது? ட்ரக். தீ வண்டி, தீயணைப்பு வண்டி சொல்லுங்க. தீ வண்டி, தீயணைப்பு வண்டி. இன்னொரு தடவை, தீ வண்டி, தீயணைப்பு வண்டி. தீயணைப்பு வண்டினா என்னது? ஃபயர் ட்ரக். மருத்துவ ஊர்தி சொல்லுங்க. மருத்துவ ஊர்தி, இன்னொரு தடவை, மருத்துவ ஊர்தி. மருத்துவ ஊர்தினா என்னது? ஆம்புலன்ஸ். விமானம் சொல்லுங்க. விமானம், இன்னொரு தடவை, விமானம். விமானம்னா என்னது? ஏரோப்ளேன். இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? இன்னும் ஒரு நாலு வாகனங்கள் பார்த்தோம். முதல் வாகனம் என்னது? தீவண்டி அல்லது தீயணைப்பு வண்டி. எனது ஃபயர் ட்ரக். நம்ம ஊரில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஃபயர் வந்ததோ இல்லை ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த ஃபயர் ட்ரக் வந்துடும், சரியா? அதுக்கப்புறம் ஒரு ட்ரக். ட்ரக்குக்கு என்னென்னு பார்த்தோம் நம்ம? ட்ரக்குக்கு வந்து சரக்கு வண்டி. சரக்குனா என்னது? குட்ஸ். இது குட்ஸ் ஏற்றின்னு போகிறதுனால சரக்கு வண்டி. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? மருத்துவ ஊர்தி, அவசர வண்டின்னு கூட சொல்லுவாங்க, மருத்துவ ஊர்தி அப்படின்னு படித்தோம் நம்ம, சரியா? அது வந்து ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்னது? த ஃப்ளைட். ஃப்ளைட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? ஆகாய விமானம், இல்லைனா விமானம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? வாங்க அடுத்த மெய் எழுத்து இஸ் எங்க, எல்லாரும் ஒரு சொல்லுங்க. எஸ், இன்னொரு தடவை எஸ். இப்போ ஒரு அஞ்சு வாட்டி சொல்லலாமா? எஸ் 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 எஸ். இப்போ நம்ம என்ன கிரந்த எழுத்து படித்தோம்? எஸ் அப்படிங்கிற ஒரு கிரந்த எழுத்து படித்தோம். இந்த எஸ்ங்கிறது வந்து எந்த ஏதாவது பேரில் வருமானு பார்க்கலாமா? சரஸ்வதி அப்படிங்கிற பேர் எடுத்துங்க, அதில் சாரா இஸ் வருது இல்லையா, அந்த இஸ் தான் இது, சரியா? சரஸ்வதி அப்படிங்கிற அதேமா கிரந்த எழுத்துக்கள் எல்லாமே பேரில் தான் ஜாஸ்தி வரும். இல்லை ஏதாவது வார்த்தைகள் மற்ற மொழியில் இருந்து நம்ம தமிழில் எழுதும்போது இந்த கிரந்த எழுத்து யூஸ் பண்ணி எழுதுவாங்க, சரியா? வாங்க. என்ன இன்னைக்கு பாடத்தை என்ஜாய் பண்ணிங்களா? என்னெல்லாம் படித்தோம் நம்ம? முதல்ல வந்து 12 வாகனங்களோட பேர் படித்தோம். என்னெல்லாம் ஞாபகம் சொல்லுவோமா? தொடர் வண்டி, அப்புறம் கப்பல், விமானம், மருத்துவ ஊர்தி, சரக்கு வண்டி, தீயணைப்பு வண்டி, பாய்மர கப்பல், இப்படின்னு ஒரு 12 வாகனங்களோட பேர் நம்ம பார்த்தோம். நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இந்த வாகனங்களோட பேரெல்லாம் தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரந்த எழுத்து படித்தோம். என்ன எழுத்தது? இஸ். என்ன எடுத்துக்காட்டு என்ன சொன்னேன்? சரஸ்வதிங்கிற பேரில் வரக்கூடிய இஸ், சரியா? அந்த எழுத்தை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது இந்த வெண்மையான பகுதியில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. இரண்டையும் பண்ணிவிட்டு வாங்க, அடுத்த வகுப்பில் அடுத்த கிரந்த எழுத்து நம்ம படிக்கலாம். நன்றி, வணக்கம். மாணவ மாணவிகளே, இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும், பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் teachers@ilearntamilnow.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.